வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த பாடத்துடைய நம்ம புத்தக பயிற்சியை பார்க்கலாம். இது 8வது வகுப்பு சமூக அறிவியல் புக்கில் இருக்குது, பார்க்கலாமா? பாருங்கள், மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது அப்படின்னா, மகள்வாரி முறை, ரைத்துவாரி முறை, ஜமீன்தாரி முறை, இது எதுவுமே கிடையாது. அதனால் விட வந்து இவற்றில் எதுவும் இல்லை. சரியா, எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, காரன் வாலிஸ் மரபு. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன அப்படின்னா, கிராமம். சரியா, இதுதான் கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, பஞ்சாபில். சரியா, வந்து பஞ்சாப். கீழ்காணும் கவர்னர்களில் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா, இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். ஆங்கிலேயர்களால் ரைத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது அப்படின்னா, வங்காளம். சரியா, அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னா, திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா, கோடிட்டு இடங்களின் நிரப்புக டேஸ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனையின் உதித்த திட்டமாகும். இண்டிகோ கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது. மாப்பிளா கழகம் டேஸில் நடைபெற்றது. சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஸ். இது விடையை பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆன்சர்ஸ் வந்து இந்த கோடிட்ட இடத்துல நீங்கள் நினச்சிங்க, எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், ஐந்து கோடிட்ட இடம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் எழுதிங்க. சரியா, அது பொறுத்துக்க பாருங்கள், நான் சரியான நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, பொறுத்திருங்க. சரியா, அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுங்க. வாரன் கேஸ்டிங்ஸ் ஐந்தாண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, சரி. ரைத்வாரி முறை தாமஸ் மன்றோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரி. அது பாருங்கள், குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவின் பாப்புனா கழகம் ஏற்பட்டது அப்படின்னா, இது தவறு. பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது, இதுவுமே நமக்கு தவறு. சரியா, பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறையை பற்றிய தவறான கூற்றாகும்? பாருங்கள், இந்த முறை 1993 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர் ஆவர். விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்பட்டிருந்தது. பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு வந்து தவறான குற்று, மற்ற எல்லாமே சரியான குற்று. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான குற்று எது? இப்போ எதுவும் தவறான குற்று இருந்தாங்க, சரியான குற்று எது அப்படின்னா, சந்தால் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது. நீலதர்மன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. தக்காண காலம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது. மாப்பிளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது. பாருங்கள், இழந்து நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. இதுதான் நமக்கு சரியான கூற்று. சரியா, பின்னொரு வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையளிக. நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் எதன் இரண்டினை குறிப்பிடுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் நினைச்சிங்க, குறிச்சிருங்க. நிறையா பாயிண்ட் இருக்குது நமக்கு வந்து, இது வந்து மிகச் சுருக்கமான விடையளிக்கிறது தான். ஆனால் ரெண்டு பாயிண்ட் நீங்கள் நினைச்சிங்க, குறிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின், ரயத்வாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை? பாருங்கள், இதிலேருந்து குறிச்சிருங்க, இது வரைக்கும் குறிச்சிருங்க. சரியா, பாருங்கள், மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுங்க. பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் குறிச்சிருங்க, இதுதான் விளைவுகள். சரியா, பாருங்கள், 1859-60 நடைபெற்ற இண்டிகோ கழகத்திற்கு காரணம் என்ன? பாருங்கள், இதில் இண்டிகோ இதிலேருந்து நீங்கள் கூறிங்க, என்னென்ன பாருங்கள், விவசாயிகளை கட்டாயப்படுத்துதல், அடுத்த குத்தகை விவசாயிகள், விளைவிக்கும் பொருட்களை வந்து எனக்கு குறைந்த விலைக்கு விற்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வற்புறுத்தல், ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி கொடுத்தல், எரித்தல், இதெல்லாம் நடந்த இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் செய்யுங்க, குறிச்சிருங்க. முக்கியமான பாயிண்ட் இருந்ததுன்னா இது, இந்த ரெண்டு பாயிண்ட்டு, இதில் ரெண்டு பாயிண்ட்டு. சரியா, அது பாருங்க, சம்பரான் சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியின் பங்கினை குறிப்பிடுக. பாருங்க, இதிலிருந்து இது வரைக்கும்.
பர்தோலி சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேலின் பங்கு பற்றி எழுது. இந்த கொஸ்டினுக்கு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எழுதுங்க. ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தான் அந்த இது நடந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணார்னா, விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து பிப்ரவரி 12, 1928 வரிகடா இயக்கத்தை தொடங்கினார். இதுதான் அவருடைய நடத்த இவர் இது பண்ண அவருடைய பங்கு. இதுதான் பாருங்கள், நிலையான நிலவரி திட்டத்தின் நிறை குறைகளை விவரிக்க. பாருங்கள், நிறைகள் இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் குறிச்சிருங்க. குறைகள் இந்த பாயிண்ட் இருக்குது, இதுலேருந்து இது எல்லா பாயிண்ட்டுமே சரியா. ஆங்கிலேயர்களின் நிலவரி திட்டங்கள் இந்திய விவசாயிகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன பாருங்க. இதிலேருந்து ஆரம்பிங்க, ஆரம்பித்து இதில் இது வரைக்கும் பாருங்க. மாப்பிளா கிளர்ச்சி பற்றி ஒரு பக்கத்தில் ஒரு பத்திய அளவில் எழுதணும் பாருங்க. இது வந்து நீங்கள் குறிங்க குறிச்சிட்டு இதோடு முடிச்சிருங்க. ஏன்னா ஒரு பத்தி அப்படின்னு கேட்டிருக்கு, இது வரைக்கும் முடிச்சிருங்க. அடுத்து, வரிகள் மட்டுமல்லாமல் வேறு எந்த வகைகளில் ஆங்கிலேயர்களை இந்திய விவசாயிகள் நிலங்களை சுரண்டினர் அப்படின்னா, இது வந்து நீங்கள் சிந்தித்து எழுத வேண்டியது. பாருங்கள், நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிங்க, அதில் எழுதிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.